வணக்கம் நண்பர்களே அறிவாலயமாக இருந்தாலும் சிறுதாவூர் அரண்மனையாக இருந்தாலும் அந்த நிலம் பஞ்சம நிலமா என்பதை கண்டறிய முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் செய்த சந்தித்த திருமாவளவன் ஏழு தமிழர் விடுதலையை ஆளுநர் நிராகரித்து விட்டதாக வெளியாகியுள்ள தகவல் அதிகாரப்பூர்வமானது என்பதை தமிழக அரசு உறுதிப்படுத்த வேண்டும் ஒருவேளை ஆளுநர் நிராகரித்தால் தமிழக அரசு மீண்டும் தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் பாஜகவுக்கு ஆதரவாக அதிமுக கருத்து தெரிவித்து வருகிறது சிறுபான்மையினர் குறித்து ராஜேந்திர பாலாஜி தெரிவித்த கருத்து பாஜக உடையது தமிழகம் முழுவதும் உள்ள பஞ்சமி நிலங்களை கண்டறிய முதலமைச்சர் பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அறிவாலயமாக இருந்தாலும் சிறுதாவூர் ஊர் அரண்மனையாக இருந்தாலும் அந்த இடம் பஞ்சமி நிலமா என்பதை கண்டறிய வேண்டும் என்று திருமாவளவன் கேட்டுக் இந்த செய்தி திமுக தரப்பை அதிர்ச்சியடை செய்துள்ளது இத்தனைக்கும் திருமாவளவன் திமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் ஆழமாக பார்த்தால் அசுரன் படத்தில் பஞ்சம பெற போராடும் தனுஷை பற்றியும் அந்த படத்தை இயக்கிய வெற்றிமாறனை பற்றியும் பாராட்டியிருந்தார் முக ஸ்டாலின் இதற்கு பதில் ராமதாஸ் முரசொலி அலுவலகம் பஞ்சம அதை ஒப்படைக்க வேண்டும் என்று பற்ற வைத்தார் அந்த விவகாரம் இப்போது தமிழக அரசியலில் பற்றி எரிகிறது இதனை அடுத்து பட்டாவுடன் முரசொலி அலுவலகம் இருந்த இடத்தை பற்றிய விவரங்களை வெளியிட்டிருந்தார் ஸ்டாலின் அவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதியப்பட்ட பட்டா என்றும் மூலப்பத்திரத்தையும் கேட்டு வருகிறார் ராமதாஸ் இந்த நிலையில் அறிவாலயமாக இருந்தாலும் அது பஞ்சம நிலமா என்பதை கண்டறிய வேண்டும் என்று திருமூலன் கூறியிருப்பது உற்று நோக்கப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நம்ம வைட்டன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி